பாளையங்கோட்டை கேடிசி நகர் வடபகுதியில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ நவக்கிரக யோக விநாயகர் மற்றும் யோக சாய்பாபா கோவிலில் நவராத்திரி நிறைவு விழா, சொற்சுவை இலக்கிய வட்ட தொடக்க விழா, அபிராமி அந்தாதி பாடல்கள், 10 நாட்கள் பாடிய மகளிருக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு திருக்குறள் இரா முருகன் தலைமை தாங்கினார். தமிழறிஞர் ராமசாமி, ஓய்வு பெற்ற பிடிஓ முத்துசாமி, ரயில்வே வேலாயுதம் வழக்கறிஞர் நாகராஜன், சேர்மராஜ் ஆகியோர் முன்னில் வகித்தனர். திருக்குறள் பிரபா இறை வணக்கம் பாடினார். கோவில் நிர்வாகி புலவர் கந்தகுமார் அனைவரையும் வரவேற்றார். தமிழறிஞர்கள் பாப்பையா, பாண்டியன், ஆசிரியர் சரவணகுமார், கோமதி நாயகம், பாலை மைய நூலக வாசகர் வட்ட துணைத் தலைவர் கோ கணபதி சுப்பிரமணியன், ஆழ்வார் திருநகரி ஐயங்கார் ஆகியோர் வாழ்த்துரை பேசினார்கள். புத்தனேரி செல்லப்பா சொற்சுவை இலக்கிய வட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதிதாக வெற்றி பெற்ற கீழநத்தம் பஞ்சாயத்து தலைவர் அனுராதா, 10 நாட்கள் கோவிலில் அபிராமி அந்தாதி பாடிய சரஸ்வதி, அபிராமி, ஜெயலட்சுமி, கோமதி, லட்சுமி தேவி, வேலாயுதம், சேர்மராஜ், செல்லப்பா, வெங்கடேஷ் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து பரிசுகளை வழங்கினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் டிரஸ்டி கந்தகுமார், பழனி மல்லிகா, சிவா, சுப்பையா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். கேடிசி நகர் வடபகுதியில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ யோக சாய்பாபா திருக்கோயிலில் நவராத்திரி திருவிழாவும் மற்றும் சொற்சுவை இலக்கிய வட்ட தொடக்க விழாவும் மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சொற்சுவை இலக்கிய வட்டம் என்பது பல இலக்கிய அன்பர்கள் ஒன்று கூடி இலக்கியம், ஆன்மீகம் மற்றும் கவிதை ஆகியவை பற்றி கலந்துரையாடலும், மாதம் ஒருமுறை இந்த அறிஞர் பெருமக்கள் கூடி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவிலே ஒவ்வொரு மாதமும் தமிழறிஞர்கள் கூடி சிறப்பு சொற்பொழிவும் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து நடைபெறலாம் என்று இருக்கிறோம். அதனுடைய தொடக்க விழா இன்றைய தினம் தொடங்குகிறது. திருக்குறள் இரா முருகன் அவர்கள் தலைமை தாங்க புத்தநெறிக்கோ செல்லப்பா அவர்கள் அதை தொடங்கி வைக்கிறார்கள். அதை தொடர்ந்து பாப்பையா அவர்கள், வை ராமசாமி, பிரபா அவர்கள் மற்றும் பல்வேறு தமிழறிஞர்கள், பாண்டியன், சரவணகுமார், கணபதி சுப்பிரமணியம் போன்ற அறிஞர் பெருமக்களும் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். ஆக அத்துணை அன்பர்களும் இணைந்து இந்த சொற்சுவை இலக்கிய வட்டம் இந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த 10 நாட்களாக இக்கோயிலிலே நடைபெற்ற நவராத்திரி திருவிழாவிலே மகளிர் குழுவினர் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடி மகிழ்ந்தார்கள். அந்த அபிராமி அந்தாதி பாடல் பாடிய அத்துணை மகளிருக்கும் சிறப்பு பரிசு மற்றும் புத்தகங்கள் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டு, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கீழநத்தம் பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வே அனுராதா அம்மா அவர்கள் அந்த பக்த பெருமக்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். மேலும் மாணவர்களுக்கு நோட்புக் மற்றும் பேனா பரிசாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் மிக சிறப்பாக என்னோடு இணைந்து திரு வேலாயுதம் சார் அவர்கள், திரு செல்லப்பா அவர்கள், அபிராமி, சரஸ்வதி போன்ற பக்தகோடி பெருமக்கள் எல்லோரும் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவிலே கேடிசி நகர் வடபகுதியிலே நடைபெறுகின்ற இந்த சொற்சுவை இலக்கிய கூட்டத்திற்கு அன்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.